ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாம்பான பச்சை என்ன கொண்டாகும், இந்த உலகத்திலே மிக அதிக விஷம் கொண்ட பாம்புகளுக்கெல்லாம் ராஜாவான ராஜனாகவும் நேர் மோதுனா யார் ஜெயிப்பா? இந்த இரண்டு பாம்புகளுக்கு நடுவில் சண்டை வந்துச்சுன்னு வைங்களேன், உண்மையிலே அந்த சண்டை வேற லெவலா இருக்கும். ஏன்னா ஒரு பச்சை என கொண்டாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய உயிரினமா இருந்தாலும் சரிதான், அதை இறுக்கி கொண்டு மிழுங்கக்கூடியது. அதே மாதிரி ராஜநகரத்தை பொறுத்த வரைக்கும் அதை கடிச்சு தன்னோட பயங்கரமான விஷத்தை கொண்டு மிழுங்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த ரெண்டு பாம்புகள் நேர்கள் போது யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். இது ரெண்டுக்கும் தனிப்பட்ட திறன்களை பார்ப்போம். முதல் ஒரு பச்சை அண்டவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதாவது பச்சை அண்டவை ஒரு பெரிய மலைப்பாம்பை கூட அசால்ட்டா கொண்டு சாப்பிடக்கூடியது. அடுத்து ஒரு ராஜநகரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18 அடிக்கு மேல வளரக்கூடியதான். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாம்புகளை விட அதிகமான விஷம் கொண்டது. உங்களுக்கு இன்னும் புரியுமா சொல்லணும்னா, ஒரு நல்லா வளர்ந்த ஒரு பெரிய யானைய ஒரே கடையில 10 நிமிஷத்துல கொல்லக்கூடிய அளவுக்கு இதோட விஷம் வீரியமானதான். ஒரு பச்சை அண்டவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பாம்புனா அது இதுதான். இதோட அதிகபட்ச எடை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 550 பவுண்டுகளாம். அது மட்டும் இல்லாம இதோட உடலோட விட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 அங்குலத்துக்கு இருக்குமா. இருந்தாலும் இதுக்கு விஷத்தன்மை இல்ல. பச்சை உண்டா இறையை பிடிக்கும் போது இதுக்கு பதிலாக தன்னோட இருக்கத்தை தான் பயன்படுத்துமா. ஒரு இறையை பிடிச்சிச்சுன்னா தன்னோட தாடையை வச்சு இருக்கமா கருக்கி கொன்னு அப்புறம் பொறுமையா முழுகுமா. உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா, அதோட இருக்கத்தோட அளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 டன் அழுத்தத்துல இறுக்கி கொள்ளுமா. அதாவது இன்னும் உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா, ஒரு யானை உங்க நெஞ்சுமலி ஏறினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இதோட இருக்க இருக்குமா. நல்லா வளர்ந்த ஒரு மாட்டை கூட இறுக்கி கொண்டு அதை மிழுங்க முடியுமா. ஒரு ராஜநகரத்தை பொறுத்த வரைக்கும் நீளத்துல கிட்டத்தட்ட பச்சை நோண்டாக்கு ஈக்குவலா தான் இருக்கு. ஆனா எடையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 பவுண்டுகள் தான் இருக்கு. ஒரு ராஜநகரத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தன்னோட விஷத்தை பயன்படுத்தி தன்னோட இறையை கொண்டு மிழுங்கக்கூடியது. இது மட்டும் இல்லாம மத்த பாம்புகளோட ராஜநகரத்துக்கு சிறந்த வாசனை திறன் இருக்கு. இது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ள தன்னோட இறையை கூட தன்னோட வாசனை திறனை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியுமா. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப வேகமானது கூட. சரி, முடிவுக்கு வருவோம். இந்த ரெண்டு மிகப்பெரிய ஜாம்பவாளன் சண்டை போட்டா யார் ஜெயிப்பா? பச்சை அண்ணனோட ராஜநகரத்தை ஒப்பிடும் போது கண்டிப்பா ராஜநகம் பச்சை அண்ணன் கொண்டாக்களை விட ரொம்ப ரொம்ப வேகமானது. கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயம் ஒரு பச்சை அண்ணன் கொண்டா ஒரு ராஜநகரத்தை விட உடல் அளவுல ரொம்ப ரொம்ப கனமானது, பருமனானது. பச்சை அண்ணனோட ஒரு ராஜநகரத்தை நசுக்கி கொள்ற சக்தி கண்டிப்பா இருக்கு. இருந்தாலும் பச்சை அண்ணனுக்கு எவ்வளவு கனமா இருந்தாலும் அதே தான் அதுக்கு ஆபத்தாவும் இருக்கு. நான் தன்னோட கனமான உடல் வச்சு வேகமா செயல்பட முடியாது. அதே சமயம் ராஜநக பாம்புகள் ரொம்ப வேகமா செயல்படக்கூடியது. ஒருவேளை ஒரு ராஜநகம் பச்சை அண்ணனோட உடல்ல எந்த பாகத்துல எந்த மூலையில கடிச்சாலும் முடியாது. அதே சமயம் ராஜநக பாம்பு படு பயங்கர வேகத்தில் திரும்பக்கூடியது. வேகத்துக்கு காரணமா ஒரு பச்சை ஒரு ராஜநக பாம்பை கண்டிப்பா கடிச்சு பிடிக்க முடியாது. இப்படி கடிச்சே பிடிக்க முடியாத போது அதை எப்படி இறுக்கிக் கொள்ள முடியும்? அதே சமயம் ராஜநக பாம்பு ஒரு பச்சை அண்ணனோட உடம்புல எந்த பகுதியில் கடிச்சாலும் சரிதான் கண்டிப்பா பச்சை அண்ணன் இறக்கும். அதுக்கு காரணம் ஒரு ராஜநக பாம்போட 1/2 அவுன்ஸ் விஷம் கிட்டத்தட்ட 20 மனுஷங்கள் கொல்லக்கூடியதான். எப்படி பார்த்தாலும் பாம்புகளுக்கு ராஜாவான ராஜநகத்தை ஒரு பச்சை அண்ணனோட கொல்ல முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.